மதுரையில் தனக்கு அளிக்கப்பட்ட வசதிகள் குறித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்த புகாருக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளார். புடா கைதிகள், புடா சிறைவாசிகள், அதே போன்று தடா சிறைவாசிகள் எல்லாம் தீவிரவாதிகள் இருக்கின்ற சிறைவாசி அந்த இடத்துல போட்டு அடைச்சிட்டாங்க. அந்த இடத்துல போட்டு அடைச்சா கட்டில் இல்லை, அப்புறம் இது குடிக்க தண்ணி கிடையாது, தட்டாந்தரையில் படுக்க வச்சாங்க. ஓகே, அதை பற்றி என்ன புரியுதுங்களா? நான் அதை பற்றி கவலைப்படல, தட்டாந்தரையில் படுத்துட்டேன், குடிக்க தண்ணியும் கிடையாது. ஜெயிலில் என்ன சோஃபா போட்டால் ஏசி ரூம் போட்டால் கொடுப்பாங்க? ஜெயிலுங்கிறது எதுக்குங்க? மினிமம் பனிஷ்மெண்ட்டு மேக்ஸிமம் உணரணுங்கிறது தானே. அது அந்த மாதிரி தரையிலெல்லாம் போட்டு அதெல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடியான சிறைச்சாலை அனுபவங்கள் சும்மா வெளியில் சொல்லி பார்த்துருப்பார். அந்த மாதிரி யாருன்னா வேணும்னா இன்னும் ரெண்டு பேரும் அவர் கூட இருக்கிறவங்களை அனுப்பி பார்த்துட்டு வர சொல்லுங்கள்.